ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் செவன் லேம்ப். அப்பாடா, செம்ம குளுத்துற வயலில் இருந்து தப்பிச்சு இப்போ தான் ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கங்க, சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட், எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி கிளைமேட் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் பிடிக்கும்னு, இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் ஹெல்த்தியான ஒரு சூப் குடித்தா எப்படி இருக்கும்னு தான் உடனே நான் போய் மஷ்ரூம் சூப் போட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு காட்டின மாதிரியே இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கைப்பிடி அளவு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, எல்லாத்தையுமே நான் இங்கே வச்சுருக்கேன். இதை இஞ்சி துருவிட்டேன், பூண்டையும் துருவிட்டேன், கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஃபைனாக சாப் பண்ணேன். ரெண்டு வெங்காயத்துமே நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அந்த மசாலா பொருட்கள் இங்கே வைக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கைப்பிடி அளவு மிளகு எடுத்து உரலில் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மிளகு நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், இதோட முழு தன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும், அப்போ ரொம்பவே அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா இடித்து குறகுறன்னு வந்த பிறகு ரொம்பவும் பவுடராக இல்லாமல் ரொம்பவும் குறகுறன்னு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் போது நம்ம எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மசாலாக்களோடு சேர்த்துக்கலாம், பிறகு கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு மஷ்ரூம் எடுத்துருக்கேன், இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே இருக்கிற அந்த பிளாக் டாட்ஸ் அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட்டுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்கேங்க. இங்கே நான் இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணும் போது நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி நல்லா ஈஸியாக குடிச்சிடலாம். ஃபைன் சாப் பண்ணி இங்கே தேவையான பொருட்கள் யாவையுமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவும் நம்ம துருவி வச்சு ரெடி பண்ணியிருக்கிற எல்லா பொருட்களும் இதில் பார்த்திங்கன்னா நான் ஸ்பெஷலாக வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ரிச்சான ஃப்ளேவரான டேஸ்ட் கிடைக்கும். இதில் நான் துருவி வச்சுருக்கிற பூண்டும் இஞ்சியும் அதே போல் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிடுறேன். ஓகே, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம். வெங்காயமே பாதி, அதாவது ஃபஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதில் போட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வதங்க வேண்டாம், நல்லா கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கேன். அந்த உப்பு வந்து நல்ல வெங்காயமும் மஷ்ரூமும் நல்ல ஒரு குக் ஆகிறதுக்காக போட்டிருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கேற்ற மறுபடியும் செக் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாமே மஷ்ரூமோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் போது மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணியும் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி வதக்கணும்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்மெல், குட் ஸ்மெல் வரும் மஷ்ரூமோடைய ஸ்மெல். ஓ, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா பொருட்களும் அதில் போடலாம். மிளகுத்தூள்லேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம ஃபைனலில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உணவு பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விட்டமின் டி ரொம்ப நல்லாவே கிடைக்குது. இதோடு கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மஷ்ரூமில் தான் நம்மளுடைய கட் ஹெல்த்தை பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம கட் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நமக்குள்ள நியூட்ரிஷன் வேல்யூலாம் அப்படியே தங்கி நல்லாயிருக்கும். அதனால் இந்த மஷ்ரூமை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைன்னா மாதத்தில் ரெண்டு வாட்டியாச்சு தவறாமல் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்பவே நல்லது. இன்னும் வெயிட் லாஸ் யாரெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த சூப் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டு பிறகு நம்ம ஒரு பவுலில் எடுத்து தேவையான அளவு, அதாவது மூணு ஸ்பூன் நான் இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இருக்கட்டும், இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சூப் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஆட் பண்ணி கரண்டியை விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டும் பொழுதுனா நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்து நம்ம சூப்போடு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த சூப்பை இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணலாம். நீங்கள் கொடுத்த ரொம்ப அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன். முதலாவது எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் மேலே வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல் படி ஏறணும்னா ஃபஸ்ட்டு மாடிப்படி ஏறணும்னா முதல் படி தான் ஏறணும். இந்த முதல் படியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனில் இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக என் பையன் வந்து ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக் வேணும்னு கேட்டான். ஸோ சட்டுன்னு யோசிச்சு தான் இந்த சூப் நான் ரெடி பண்ணேன். இந்த சூப் ரெடி பண்ணிவிட்டு நான் இந்த சர்விங் பவுலில் மாற்றிட்டு என்னோடய பையனை கூப்பிட்டேன். ஜியான் வா, உனக்காக ஒன்று நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. என்னதுமான்னு கேட்டான். மஷ்ரூம் சூப் அப்படின்னேன். ஓகேம்மா, கொடுங்கம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா. ஓகே, நான் சர்விங் பவுலில் மாற்றிட்டு அதில் லைட்டாக சிப்ஸ் எல்லாம் போட்டு அவனுக்கு கொடுத்தேன். கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அவன் ஆசையாக வாங்கிக்கிட்டான். வாங்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் குடித்தான். குடிச்சிட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டியான் அப்படின்னேன். நல்லா இருக்குமா அப்படின்னா. மறுபடியும் குடிச்சிட்டு சொல்லுடா எப்படி இருக்குன்னு சொல்லுன்னாம்மா. மறுபடியும் குடிக்கவே வேண்டாம்மா, ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.